வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து. ஈர்ப்பு எனும் சக்தி எழுமிடம் மனுவாகும், இயங்குமிடம் மண்ட பிண்ட சராசரம். எண்ணம் ஈர்ப்பு எனும் இயற்கையின் உச்சநிலை, எண்ணத்தினுள்ளே எல்லாம் அடங்கிடும். ஈர்ப்பு எனும் சக்தி எழுமிடம் மனுவாகும், இயங்குமிடம் அண்ட பிண்ட சராசரம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1955 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 9 12 அன்று ஈர்ப்பு சக்தி என்ற தலைப்பில் பாடியுள்ள பாடல். ஈர்ப்பு சக்தி. ஈர்ப்பு எனும் சக்தி எழுமிடம் அணுவாகும், இயங்குமிடம் அண்ட பிண்ட சராசரம். எண்ணம் ஈர்ப்பு எனும் இயற்கையின் உச்சநிலை, எண்ணத்தினுள்ள எல்லாம் அடங்கும் அப்படின்னு பாடியிருக்காங்க. ஈர்ப்பு எனும் சக்தி எழுமிடம் அணுவாகும், இயங்குமிடம் அண்ட பிண்ட சராசரம். காந்தம்தான் அனைத்திற்கும் மூலதனம், அதைத்தான் ஈர்ப்பு என்று கூறியிருக்கிறார்கள். இயற்கை எனில் வெட்டவெளி அனைத்து அண்டங்கள். நாம் இயற்கை என்று எதை சொல்லுவோம் அப்படின்னா வெட்டவெளி, சுத்தவெளி, அதனை சார்ந்த அனைத்து அண்ட சராசரங்களும் நாம் இயற்கை. எண்ணற்ற ஜீவயனம் எல்லாம் ஆகும். இயற்கைனா வெட்டவெளி, அனைத்து அண்டங்கள், அதில் இழுக்கும் அனைத்து உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்தது இயற்கை. இயற்கையது இயங்காத நிலையில் மௌனம், இதுவேதான் சுத்தவெளி, சூன்யம், பிரம்மம். அதாவது இந்த இயற்கை இயங்காத நிலையில் இருப்பு நிலையில் இருக்கிறது. தன்னுடைய ஆற்றலை எல்லாம் உள்ளடக்கி வைத்து இயங்காமல் இருப்பாக இருக்கும் பொழுது அதனை நாம் சுத்தவெளி, சூன்யம், பிரம்மம் என்று கூறுகிறோம். அந்த நிலையில் அந்த இயற்கை மௌனமாக இருக்கிறது என்கிறார். அப்படி இந்த மௌனமாக இருக்கக்கூடிய இந்த சுத்தவெளி இயங்க ஆரம்பிக்கிறது. இயற்கையே இயங்கு நிலை அணுவதாகும். அப்படி அந்த இருப்பாக இருக்கின்ற இந்த சுத்தவெளி இயங்க ஆரம்பிக்கும் பொழுது அதில் அணு உருவாகிறது. இந்த இரு நிலைகள்தான் எழுச்சி, இறுக்கம் அப்படிங்கிற அந்த சுத்தவெளியின், அதாவது இயற்கையின் எழுச்சி நிலை, இறுக்கு நிலை. இறுக்கு நிலை தான் இருப்பு நிலை, அதாவது மௌனம் என்ற அந்த சூன்யமான நிலை. அது இயங்க ஆரம்பிக்கும் பொழுது எழுச்சி நிலையாக மாறுகிறது. அப்படி எழுச்சி நிலையாக மாறும் பொழுது இயற்கையே காந்தம், மின்சக்தி மற்றும் இரசாயனங்கள், உணர்வு என்ற பிரிவு நான்கும். அந்த மௌனமாக சூன்யமாக இருக்கிற அந்த இயற்கை எழுச்சி பெறும் பொழுது காந்தமாக மாறுகிறது. மின்சக்தி மற்றும் இரசாயன உரங்கள், உணர்வு ஆகிய இந்த உணர்வுகளாக மாறுகிறது. அப்படி என்றால் அந்த இயற்கையின் முதல் பரிணாமமாக காந்தம் வருகிறது.
அதைத்தான் மகரிஷி அவர்கள் ஈர்ப்பு எனும் சக்தி எழுமிடம் அணுவாகும், அணுக்குள்ளே இறைத்துகள்கள் சுழலும் பொழுது அங்கு காந்தம் தோன்றுகிறது. ஆனால் அது இயங்கும் இடம் அந்த அங்கே தான் அது ஒரு சின்ன மிகச்சிறிய அந்த அணுக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்துகள்கள் சுழல்வதனால் உண்டாகிற அந்த சிறிய காந்த அலை எங்கெல்லாம் இயங்குகிறதுனா அண்டபிண்ட சராசரம் அனைத்துமாக இயங்குகிறது. அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க, இயற்கை இயங்க ஆரம்பிக்கும் பொழுது நான்கு நிலைகளில், அதாவது காந்தமாக, மின்சக்தியாக, இரசாயனங்களாக, உணர்வாக, நான்கு பிரிவுகளாக இயங்குகிறது. எந்தெந்த இடத்திலெல்லாம் இயங்குகிறது என்று பார்த்தால் அண்டம், பிண்டம், சராசரம் என்று அனைத்து இடங்களிலும் இயங்குகிறது. அப்போ இதுங்க அப்புறம் ஒரு அடுத்ததில் சொல்கிறாங்க, எண்ணம் ஈர்ப்பு எனும் இயற்கையின் உச்ச நிலை, எண்ணத்தினுள்ளே எல்லாம் அடங்கிவிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்குள்ள அண்டபிண்ட சராசரத்தில் இயங்குகிறது, அந்த அண்டம் போது பேரண்டங்கள் பிரபஞ்சம், பிண்டம் போது நம்மளோட உடல், மனிதன், உயிரினங்கள், இதற்குள்ளே இயங்கும் பொழுது எப்படி இருக்கிறது? நமக்குள்ளே ஏற்படுகின்ற இந்த எண்ணம் இயற்கையின் உச்சநிலை. திருப்பி அது எங்கே தோன்றி எந்த அளவு எங்கும் நீக்கமர நிறைந்து இயங்கி கொண்டிருக்கிறதோ அதே போல் எண்ணம் தான் அதே மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஈர்ப்பு சக்திக்கு என்ன தன்மை உள்ளதோ அந்த அளவிற்கு எண்ணத்திலும் தன்மை இருக்கிறது. அதுதான் எண்ணம் ஈர்ப்பு எனும் இயற்கையின் உச்ச நிலை. நம்ம மனசுக்குள்ளே நம்ம போகிற போக்கில் ஏதாவது எண்ணிட்டு போயிடுறோம். அந்த எண்ணம் எந்த அளவு உச்ச நிலை உடையதுன்னா இயற்கையின் உச்ச நிலையாகிய அந்த சுத்த வெளியின் இருப்புத்தன்மையாக இருக்கும் பொழுது எவ்வளவு ஆற்றலை தன்னுள் அடக்கி வைத்து கொண்டு இருப்பாக இருக்கிறதோ அவ்வளவு பேராற்றல் எண்ணத்திற்கும் உள்ளது என்கிறார். எண்ணத்தினுள்ளே எல்லாம் அடங்கிவிடும். இந்த அண்டபிண்ட சராசரம் அனைத்தும் நம் எண்ணத்துக்குள்ளேயே அடங்கிவிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் மகரிஷி சொல்லுவாங்க, எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும் அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எண்ணம் ஈர்ப்பு எனும் இயற்கையின் உச்ச நிலை. அதையே தான் கொஞ்சம் இங்கே மாற்றி கவிதைக்காக, எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், ஆனால் அந்த இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போய்விடும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை. இந்த எண்ணம் இப்படி தான் எடுத்து நம்ம வச்சு படம் வரைந்து பாகங்களை குறிக்க முடியாது. இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. அந்த எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த எண்ணம் எப்படி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு அதையும் யாராலையும் காட்ட முடியாது. எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், காந்தம் எழுமிடம் அணுவாகும். எப்படி அது ஒரு சிறு புள்ளியில் காந்தம் உருவாகிறதோ அதேபோல் எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும், கருமயத்தில் ஒரு புள்ளியாகும். இயங்க முடியும் அளவோ அகண்டாகாரம். ஒரு எண்ணம் தோன்றுது அப்படின்னு சொன்னால் உடல் செல்களில் பதியுது, மூளை செல்களில் பதியுது, கருமயத்தில் பதியுது, உயிர் ஜீவகாந்தத்தில் பதியுது, உயிர் துகளில் பதியுது, வான்காந்தத்தில் பதியுது. அப்போது இந்த ஒரு சிறு புள்ளியில் ஏற்படுகின்ற இந்த எண்ணம் இயங்கி முடிக்கும்பொழுது அது எந்த அளவுக்கு முடியுதுன்னு அளவோ அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடு இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி. அந்த எண்ணம் தான் நம்ம உருவாக்கி நினைத்து பார்த்தோம். செயற்கைனா என்ன? மனிதன் தனது தேவைக்கும் ரசனைக்கும் ஏற்ப மாற்றி அமைத்து கொண்டவை எல்லாம் செயற்கை. அப்படி இந்த செயற்கை கருவிகளை எல்லாம் அனைத்தினோ அதை எல்லாம் இயக்கிறதும் எண்ணம் தான். அது எண்ணம் என்னவே தான் அதை நம்ம உருவாக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி, இயற்கையையும் அது இயக்கும் சக்தியாக எண்ணம் இருக்கிறது. எப்படி ஈர்ப்பு சக்தி எழுமிடம் அணுவாகும் என்று சொல்கிறார்களோ அதை போலவே எண்ணம் எழுமிடம் ஒரு புள்ளியாகும். எப்படி ஈர்ப்பு சக்தி இயங்கும் இடம் அண்டபிண்ட சராசரம் என்று கூறியிருக்கிறார்களோ எண்ணமும் இயங்கி முடிக்கும் அளவோ அகண்டாகாரம் என்று கூறியிருக்கிறார்கள். அதனால் எண்ணமே மிகச்சிறந்த ஒன்று. அப்படி என்றால் அந்த எண்ணத்தை
நாம் சிறப்பாக நற்பயனாய் மாற்ற அந்த மாதிரி நற்பயனை தரக்கூடிய அளவுக்கு எண்ணத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும். அப்போது எண்ணத்தின் வேகமும் இயல்பும் அறிந்தோர்க்கு எண்ணமே இன்பமயமாம், எண்ணம் அமைதி பெறும். அப்போ அந்த எண்ணம் எவ்வளோ வேகம் பாருங்கள், ஒரு புள்ளியில் ஆரம்பித்து அகண்டாகாரத்தில் முடியும் பொழுது அந்த வேகமும் அந்த இயல்பும் அறிந்தவர்களுக்கு எண்ணமே இன்பம். அதனால் எண்ணத்தை மிக சிறப்பாக எண்ணி நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும், ஆராய்ந்து. அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு? நாள்தோறும் செய்தவற்றை பயனை நீங்கள் நல்லுறக்கம் கொள்வதன் முன் கணித்து கொள்வீர். தினம் தினம் நாம் செய்தவற்றின் அதனோட பயனையும் நல்ல தூக்கம் தூங்கிறதுக்கு முன்னாடி அதை நாம் ஆராய்ந்து கணித்து வைத்து கொண்டு, மீள்வதில்லை போயினவை எனினும் நீயோ மேம்பட்டாய் அனுபவத்தில் அதுவே லாபம். அது நடந்து முடிஞ்சவை நம்மளால் மாற்ற முடியதில்லை, ஆனால் அனுபவத்தில் நாம் மேம்படுவோம். திரும்ப அதை போன்ற தவறான எண்ணம் நம்ம மனதில் தோன்றாத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தை ஆராய்ந்து நம்மை நாம் நெறிப்படுத்தி கொள்ளத்தான் இதை மகரிஷி கொடுத்திருக்கிறார்கள். ஈர்ப்பு எனும் சக்தி எழுமிடம் அணுவாகும், இயங்குமிடம் அண்ட பிண்ட சராசரம். எண்ணம் ஈர்ப்பு எனும் இயற்கையின் உச்சநிலை, எண்ணத்தினுள்ளே எல்லாம் அடங்கிவிடும் என்று பாடியிருக்கிறார்கள். வாழ்க வல்லமுடன். இன்று இந்த பாடலை பாடி கொடுத்த அருள்நிதி உத்ராம்மா அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்த துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், இதை ஒளிப்பதிவு செய்து யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இதை நாள்தோறும் கேட்டு வாழ்த்தி ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும், அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.